அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 134. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக ராஜபாளையம் சுதந்திர சிந்தனை அமைப்பினுடைய உறுப்பினர், இளைஞர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கா கருப்பண்ணா என்ற அரவிந்த் அவர்கள் வருகிறார்கள். இந்த இளைஞர் சென்ற ஆண்டு ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய ராஜூக்கள் கல்லூரியிலே தன்னுடைய இளநிலை பட்டப்படிப்பினை நிறைவு செய்திருக்கின்றார். அதுவும் குறிப்பாக இயற்பியல் துறையை சார்ந்த மாணவர். அவருக்கு படிப்பதிலே ஆர்வம் அதிகம். தமிழ் மீதும் தமிழ் நூல்கள் மீதும் அவருக்கான காதல் பள்ளி பருவத்திலிருந்தே தொடர்வதாக அவர் என்னிடம் குறிப்பிட்டார். சுதந்திர சிந்தனை அமைப்பில் இருக்கக்கூடிய எங்கள் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் கந்தசாமி பாண்டியன் அவர்கள் பல்வேறு இளைஞர்களை நன்கு வழி நடத்துகிறார். ஒரு 100 நிகழ்வுக்கும் மேலாக அந்த அமைப்பின் மூலமாக நிகழ்த்தி இருக்கிறார். அந்த அமைப்பிலே வந்து சேரக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் எப்படி ஒரு காலத்திலே வானம்பாடி இயக்கம், சில கசடதபர வல்லினம் போன்ற இதழ்கள் எல்லாம் இளைஞர்களை எழுத்தாளர்களாக, சிந்தனை மிக்கவர்களாக, பகுத்தறிவுவாதிகளாக மாற்றியதோ அதே போல இப்பொழுது ராஜபாளையத்திலே இளைஞர்கள் எல்லாம் வாசிப்பு மிகு இளைஞர்களாக உருவாகி வருகின்றார்கள். அந்த அமைப்பிலே இருக்கக்கூடிய இளைஞர் தான் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கருப்பண்ணா அவர்கள். அவர்கள் சிறு வயதிலிருந்தே, பள்ளிக்காலத்தில் இருந்தே சிறுகதைகளையும் இதழ்களையும் வாசிக்கக்கூடிய பழக்கம் இருப்பதாக குறிப்பிட்டார். இன்று அவர்கள் அதாவது 100 ஆண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய வைக்கம் போராட்டம் குறித்த நூலை எடுத்துக்கொண்டு இந்த நூல் கருத்துரை வழங்குவதற்காக வந்திருக்கின்றார். இதனுடைய ஆசிரியர் பழ அதிகமானவர்கள், சிறந்த கள செயல்பாட்டாளர், பல ஆய்வுகளை நிகழ்த்தி அதன் வழியாக நூல் எழுதக்கூடிய பெருமை படைத்தவர் எழுத்தாளர், மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய திரு பழ அதிகமானவர்கள். இன்று அவர் ரயில் பயணத்தில் இருப்பதால் நம்மோடு இணைய இயலவில்லை. 10 ஆண்டுகள் களத்திலே பணி செய்து அந்த அனுபவத்தை எல்லாம் வாங்கி பலரிடம் இருந்தும் குறிப்புகளை பெற்று பல்வேறு நாளிதழ்களை எல்லாம் திரட்டி சேகரித்து அந்த உழைப்பின் ஊடாக எழுதிய அந்த நூல்தான் இந்த வைக்கம் போராட்டம். தீண்டாமை நெருங்காமை போன்ற சமூகத்தினுடைய அந்த வேர்களை அசைத்து பார்த்த அந்த வைக்கம் போராட்டத்தை அப்படியே ஒரு கண்முன் காட்சிப்படுத்துவது போல இருப்பார். அந்த நூலை கண்டிப்பாக எல்லோருமே வாசித்து பார்க்க வேண்டும். இன்று பல சமூக போராட்டங்கள் நிகழக்கூடிய சூழலில் அதற்கெல்லாம் ஒரு முன்னோட்டமான ஒரு மூல போராட்டமாக இந்த வைக்கம் போராட்டம் இருந்திருக்கிறது என்பதாக அவர் அந்த நூலிலே குறிப்பிட்டிருப்பார். எப்படி பெரியார், காந்தி, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இதனை வழிநடத்தினால் கூட பெரியார் எப்படி தலைவராக்கப்பட்டார் என்ற சிந்தனைகளை எல்லாம் கூட அந்த நூல் அருமையாக தாங்கி நிற்கும். நல்லதொரு நூலினை தேர்ந்து இன்று வருகிறந்திருக்கக்கூடிய மாணவர் இளைஞர் கருப்பண்ணா என்ற அரவிந்த் அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே வருக வருக என வரவேற்று அமைகின்றோம். நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். ராஜபாளையம் சுதந்திர சிந்தனை அமைப்பினுடைய உறுப்பினர் திரு கா கருப்பண்ணா என்ற அரவிந்த் அவர்களை பல அதிகமானவர்களினுடைய வைக்கம் போராட்டம் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கருப்பண்ணா இணைப்புல இல்லை, இணைப்புல இருக்காரா? மியூட்ல இருக்காரு. மியூட் எடுத்து பேசுங்க அரவிந்த், மியூட் எடுத்து பேசுங்க. கேக்குதுங்களா சார்? பேசுங்க. இல்ல, போனை மட்டும் இந்த வசமா மாத்தி வச்சுக்கோ. ஆட்டோ ரொட்டேட், போனை இந்த வசமா மாத்தி ஆட்டோ ரொட்டேட் ஆகும். சரியாதான சார் இருந்தது? வேற இதுல வந்திருக்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். இந்த நூல் வாசிப்பு முற்றத்துக்கு சுதந்திர சிந்தனை அமைப்பின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி தமிழக இழந்த அய்யாநாடர் ஜானகி அம்மன் கல்லூரியின் இழந்த தமிழ்துறை பேராசிரியர் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் இந்த நூலை பத்தி பேசணும் அப்படின்னா, ஒரு 10 ஆண்டுகள உழைப்பு, பலாதிமான் சாருடைய எங்கள் நெருங்கிய எழுத்தாளரான பலாதிமான் சாருடைய 10 ஆண்டு உழைப்பு தான் இந்த நூல்.
இந்த நூல் பத்தி விரிவா பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரங்கள்ல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மணி நேரம் கண்டிப்பா இந்த நூல் பத்தி பேசணும். ஏன்னா இதுல பங்கெடுத்த ஆளுமைகள் அந்த மாதிரி ஒரு ஆளுமைகள் வந்து ஏன் அப்படின்னா இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி சரி சுதந்திரத்துக்கு அப்புறமும் சரி நடந்த மிகப்பெரிய போராட்டங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை போராட்டம் ஆரம்பகட்ட ஒரு போராட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வைக்கம் போராட்டம் தான் சொல்லணும். ஏன்னா வைக்கம் போராட்டத்தை பத்தின ஒரு பார்வை வந்து இங்க என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா இது ஒரு ஆலய நுழைவு போராட்டம் அப்படின்னு சொல்லி இது ஒரு தவறான கருத்து வந்து இந்த சமூக மூலமா பரவி இருக்கு. இது வந்து முதல் முதல்ல இது ஆலய நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது ஒரு தெருநுழைவு போராட்டம் தான் அப்படின்னு பாக்கணும். அப்படி பார்த்தோம்னா இந்தியா முழுக்க பார்த்தோம் அப்படின்னா வடக்குல இருந்து ஆரம்பிக்க தீண்டாமைக்கு எதிராக போராடின தலைவர்கள் இருந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் முதல்ல பார்த்தோம்னா ஜோதி வாய்ப்புலை அம்பேத்கர் அதன் பிறகு பார்த்தோம்னா தென் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா தென்னாட்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரியார் அதன் பிறகு ஐயன்காளி இதை தொடர்ந்து நாராயணகுரு போன்ற அவர்கள் வந்து எப்படி எதிர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தீண்டாமையை வந்து அவங்கவுங்க சித்தாந்தத்துக்கு ஏற்ப தீண்டாமை எதிர்த்தாங்க. அது போல காந்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட அகிம்சா சித்தாந்தத்தின் படி அவர் வந்து என்ன இந்து மதத்தை வந்து புதுன்னு புரிஞ்சிருக்காரு அப்படின்னு அதை பொறுத்துதான் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த தீண்டாமையை எதிர்த்தாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுல ஒரு தீண்டாமையை சார்ந்த ஒரு விஷயம் தீண்டாமைக்கு எதிரான ஒரு போராட்டமா இருந்தது அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி இது வந்து கேரளாவினுடைய சமூக அமைப்பு என்ன மாதிரி இருந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வைக்கம் போராட்டம் ஏன் நடந்தது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். கேரளாவுடைய சமூக அமைப்பு என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா அதுல வந்து முதல் பகுதியில வர்ணாசிரம தர்மத்தின் படி முதல் ஆட்களா யார் இருக்காங்க அப்படின்னா நம்பூதிரிகள் இருக்காங்க. அதன் பிறகு யார் இருக்காங்கன்னா நாயர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. அதன் பிறகு ஈழவர்கள் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா புலையர்கள் அதை தொடர்ந்து நாயாடிகள் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய படிநிலைகள் ஜாதிய படிநிலைகள் இருக்கு. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில வந்து தீண்டாமை இருந்த காலகட்டத்துல வந்து கேரளாவில மட்டும்தான் அம்மா ஏற்கனவே சொன்னது போல தீண்டாமை நெருங்காமை பாராமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை வந்து சமூக வாழ்வியல் முறை வந்து அந்த இடத்துல இருந்தது. இதை எதிர்த்துதான் பல தலைவர்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க. அதனுடைய ஒரு நீச்சியா அப்படிதான் நாராயணகுரு ஐயன்காளி போன்ற தலைவர்கள் வந்து சமூக மாற்றத்துக்காக ஒரு வித்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதோட நீச்சியா தான் இந்த போராட்டத்தினுடைய ஆரம்பத்தை சொல்லலாம். ஏன்னா இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டி கே மாதவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஈழவ தலைவர். அவர் வந்து காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான தலைவர் கேரளாவில். அந்த தலைவர் வந்து இந்த போராட்டத்துக்கு முன்னாடி 1921 காந்தி வந்து திருநெல்வேலிக்கு ஒரு போராட்டம் சம்பந்தமா வராரு. அப்ப காந்தியை சந்திச்சு இந்த விஷயம் பேசுறாரு. அப்ப காந்திகிட்ட வந்து கேக்குறாரு, இந்த மாதிரி நாங்க ஒரு ஆலய நுழைவு போராட்டம் நடத்தலாம் இருக்கிறோம், அதுக்கு உங்களுடைய ஒப்புதல் வேணும், அது உங்களோட அறிவுரை வேணும் அப்படின்னு கேட்கும் போது காந்தி முதல்ல நீங்க போய் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாங்கன்னா எங்க ஈழவ மக்கள் வந்து எல்லாருமே வந்து நீதிபதிகளாகவும் வெளிநாடுகளில் படித்தவர்களாகவும் இருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து சமுதாயத்துல வந்து ஒரு அந்தஸ்து இருக்கு, ஆனா எங்களுக்கான உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க இல்லைன்னு சொன்ன உடனே காந்தி இந்த போராட்டத்துக்கான ஒரு ஒப்புதலை கொடுக்குறாரு. ஆனா கிட்டத்தட்ட இந்த போராட்டம் வந்து 21 காந்தியை போய் அவர் சந்திச்சிருந்தாலும் 24 தொடக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 24 முன்னாடி வந்து ஒரு சட்டசபை வந்து அங்க நடக்குது. அதுல திவான் ராகவரையர் அப்படின்ற ஒரு ஐயர் ஒரு திவான் வந்து இவருக்கும் அவருக்குமான ஒரு உரையாடல் நடக்குது. அந்த உரையாடல்ல வந்து டி கே மாதவன் என்ன கேட்கிறாரு அப்படின்னா எங்களுக்கான ஒரு சமூக உரிமை கொடுங்க, இந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சட்டசபை ஒரு மனு தாக்கல் பண்ணிருந்தோம், அது சம்பந்தமா எங்களுக்கு வந்து நீங்க வந்து அத ஒரு சட்டம் வந்து இயற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு டி கே மாதவரிடம். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க உங்களுக்கு இந்த சட்டம் எல்லாம் ஏற்ற முடியாது, நீங்க வந்து வேணா இந்த நாட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லிடுறாரு. இதனுடைய ஒரு உந்துதலின் பேர்லதான் டி கே மாதவன் வந்து மார்ச் 1, 1924 இந்த போராட்டம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி டி கே மாதவன் டி கே கேளப்ப நாயர் டி கே கேசவ மேனன் முதற்கொண்ட முக்கியமான கேரள தலைவர்களும் ஜான் ஜோசப் என்று சொல்லக்கூடிய மிக பிரபலமான ஒரு வழக்கறிஞரும் கேரள காங்கிரசின் தலைவருமான அவர் வந்து எல்லாரும் ஒரு கூட்டம் அழைச்சு தீண்டாமை குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைக்கிறாங்க. இதுதான் வைக்கம் போராட்டம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மார்ச் 30 வந்து அதிகப்படியான மக்கள் வந்து வைக்கம்ல வந்து நடக்கிறாங்க. வைக்கம் கோயிலுடைய அமைப்பு அந்த போராட்டம் நடக்கக்கூடிய களம் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வைக்கம்ல வந்து வைக்கம் வந்து எங்க இருக்கும் கிட்டத்தட்ட எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அது கேரளாவில் உள்ள கோட்டயம் மாவட்டத்தில் வைக்கம் என்ற ஒரு சிறு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல நடுவுல மகாதேவர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலை சுற்றி 4 தெருக்கள் இருக்கு. அந்த நான்கு தெருக்களையும் வந்து பிராமணர்கள் வசிக்கக்கூடிய ஒரு அக்கரகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துலதான் வந்து இந்த ஈழவ மக்கள் உள்ள செல்லக்கூடாது, அவங்க வந்து உள்ள நடக்கக்கூடாது, அவர்கள் தீண்ட தகவலர் அப்படின்ற ஒரு பார்வை அந்த விஷயம் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு. ஆனாலும் முகமதியர்களும் கிறிஸ்தவர்களும் ஹரிஜன சமாசம் என்று சொல்லக்கூடிய ஹரிஜமாசம் என்று சொல்லக்கூடிய அந்த சமாசத்தை சேர்ந்தவர்களும் அந்த இடத்துல பயணிக்க நடக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல தடை இருக்கு. இதை எதிர்த்துதான் டி கே மாதவன் போன்ற தலைவர்கள் கேளப்ப நாயர் போன்ற தலைவர்கள் வந்து டி கே கேசவ மேனன் ஜார்ஜ் ஜோசப் போன்ற தலைவர் வந்து போராட்டம் நடத்துறாங்க. ஆனாலுமே இந்த போராட்டத்துக்கு வந்து பெரியாருடைய பங்களிப்பு காந்தியினுடைய பங்களிப்பு என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பேச போனோம். ஏன் அப்படின்னா
இந்த தலைவர்கள் மார்ச் 30 போராட்டம் நடத்தின. கிட்டத்தட்ட ஒரு 5 நாளுக்கு அப்புறம் போராட்டம் நிறுத்தி வைத்ததுக்கு அப்புறம் 6ஆம் தேதி வந்து போராட்டம் நடக்குது. 6ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா டி கே மாதவன் என்று சொல்லக்கூடிய ஈழவு தலைவரும் முக்கியமான தலைவரும் கேசவ மேனன் என்ற தலைவரும் வந்து கைது செய்யப்படுறாங்க. இதன் பிறகு என்ன நடக்குதுன்னா, திருவாளர் அங்க அந்த காலகட்டத்துல என்ன மாதிரி இருந்ததா, கேரள அரசாங்கம் கிடையாது, கேரள திருவாளாந்தூர் சமஸ்தானம் தான் அந்த இடத்துல வந்து அரசாட்சி நடத்திட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, திருவாங்கூர் தேவ சமஸ்தானம் வந்து தலைவர்களை வந்து இதை முன்னெடுத்து நடக்கக்கூடிய தலைவர்களை ஓச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து போராட்டம் வந்து மட்டுப்பட்டுரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா, இதை கைது வந்து ஏப்ரல் 7 வந்து டி கே மாதவன் போன்ற தலைவர்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க. அந்த இடத்துல போராட்ட காலத்துல போராட்டம் நடத்துறாங்க. போராட்டத்தோட அமைப்பு என்ன மாதிரி இருக்குன்னா, இது சத்தியாகிரக அமைப்புல சத்தியாகிரக முறையில் நடந்த ஒரு சாத்தியமான போராட்டம் தான் இந்த போராட்டம். ஏன்னா காங்கிரஸ் வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு போராட்டம் இது வந்து காந்தியுடைய காலகட்டத்துல. ஓ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து 3 சத்தியாகிரகிகள் வந்து வரிசையா நின்று அந்த போகக்கூடாத அந்த எல்லையில வந்து நிக்கிறாங்க. இவங்க யாருமே உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கக்கூடிய சிவராம ஐயர் வந்து இதுக்கு வந்து தடை விதிச்சிடறாரு. ஆனாலுமே இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஏப்ரல் 7 என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா தலைவர்களும் முக்கியமான தலைவர்கள் இந்த போராட்டம் நடக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க. இதன் பிறகுதான் நிறைய இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து பெரிய பெரிய முற்போக்குவாதிகளும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரியார் போராட்ட காலத்துக்கே போகல, வைக்கம் வீரர் என்று அவர் தவறாக ஒரு சித்தரிக்கப்படுறான்னு சொல்லி இப்ப மிகப்பெரிய முற்போக்கு எழுத்தாளர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா என்ன அப்படின்னா, வைக்கம் பெரியார் என்ன காரணத்துக்காக வந்தார் அப்படின்ற ஒரு காரணமும் அன்று வெளியான நாதிகள் சுதேசன் திறனாளியில வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னா, ஜார்ஜ் சோசப் சிறையில இருந்து காந்திக்கும் ராஜாஜிக்கும் ஒரு கடிதம், ராஜாஜிக்கும் பெரியாருக்கும் ஒரு கடிதம் எழுதுறாரு. இங்க வந்து போராட்டத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர்கள் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தின் பேர்ல தான் பெரியார் வந்து இங்க வராரு. அப்போ வந்து பெரியார் வந்து முழு மனதோடு தான் இங்க வராரா அப்படின்னு கேட்டா, அதுவும் இல்லை. ஏன்னா பெரியார் வந்து இந்த சென்னை மாகாணத்துல அப்போது இருந்த சென்னை மாகாணத்துல வந்து கதர் இயக்கம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல அதை விட்டுட்டு எப்படி வர்றது அப்படிங்கும் போது, 2 வந்து கடிதம் ஜார்ஜ் ஜோசப் எழுதின பிறகு பெரியார் அதனுடைய தீவிரத்தை அந்த போராட்டத்தினுடைய தீவிரத்தை புரிஞ்சுக்கொண்டு வைக்கம் வந்து ஏப்ரல் 13 வர்றாரு. அப்ப வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த போராட்டத்தினுடைய முக்கிய மாற்றமே வந்து இந்த இடத்துல மடைமாற்றமே ஏற்படுது. ஏன் அப்படின்னா, ஏப்ரல் 10 ஒரு 3 சுவையான ஒரு விஷயங்களை வந்து எழுத்தாளர் ஆசிரியர் வந்து பதிவு செய்யறாரு. என்ன அப்படின்னா, பெரியார் வந்து ஏப்ரல் 13 வைக்கத்தை விட்டு இறங்கும் போது அதுக்கு வந்து அங்க உள்ள திருவாங்கூர் சமஸ்தானத்துல உள்ள அரசர் வந்து அவருக்கு வந்து மரியாதை செய்யறாரு. இதை பார்த்து கொண்டிருந்த ஈழவ மக்களா இருக்கட்டும் எல்லா மக்களும் அந்த போராட்டத்துல கலந்து போட்ட சத்தியாவதிகள் எல்லாமே அந்த விஷயத்த பாக்குறாங்க. அப்ப வந்து அந்த அரசர் கேட்கிறாரு, ஏன் நீங்க எங்களுக்கு விருந்தினரா இங்க வந்திருக்கீங்களான்னு கேட்கும் போது, உங்களை எதிர்த்து போராட தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த போராட்ட களம் வந்து பெரியார் வந்ததுக்கு அப்புறம் மடைமாற்றம் மாதிரி. 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியாருடைய பேச்சு வந்து மக்களை வந்து எழுச்சி படுத்துது. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, இது ஒரு சாதாரண ஒரு போராட்டமா மட்டும்தான் இருந்தது. பெரியார் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, இதுல ஈடுபாடு இல்லாத ஈழவ மக்கள் அனைவருமே இந்த போராட்டத்துல வர்றாங்க. இதுல ஈழவ மக்கள் மட்டும் தான் போராடினாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ஈழவ மக்கள் மட்டும் போராடல, பெரிய பெரிய உயர்சாதி என்று சொல்ல முற்போக்குவாதிகள் நிறைய பேர் வந்து காங்கிரஸை சேர்ந்த முற்போக்குவாதிகள் என்று சொல்ல உயர்சாதியை சேர்ந்த அனைவருமே போராடினாங்க. நாயர்களா இருக்கட்டும், அங்குள்ள நம்பூதிரிகளா இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஒரு போராட்ட காலத்துக்கு வந்து இறங்கினாங்க. அப்படி இறங்க ஒரு போராட்டத்துக்கு காரணம் வந்து பெரியார் தான். பெரியாருடைய பேச்சு தான் வந்து 100 பேர் 150 பேர் இருந்த ஒரு சத்தியாகிரக போராட்டத்துல வந்து 300 பேர் கலந்து கொண்ட ஒரு பங்களிப்பு வந்து அந்த இடத்துலதான் பெரியார் வந்த பிறகுதான் நடக்குது. இதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, பெரியார் வந்த பிறகு தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்துல இருந்து பல உதவிகளும் நிதிகளும் வந்து பெரியார் வந்த பிறகுதான் வைக்கத்துக்கு வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட வைக்கத்துக்கு வந்த மொத்த நிதி மட்டும் இருந்த அந்த போராட்ட காலம் வந்து ஒரு 18 மாதங்கள் 19 மாதம் 20 21 மாதங்கள் நடந்தது. இந்த 21 மாதங்களுக்கும் செலவான மொத்த நிதி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, 25,000 ரூபாய் நிதி வந்திருக்கு. சென்னை மாகாணம் சேர்ந்து மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை சேர்ந்த நாடார் அமைப்புகளும் அதை சேர்ந்த இலங்கை நாடார் அமைப்புகள் இருந்தும் உதவி பணம் வந்ததாக ஒரு தகவல் வந்து இந்த சுதேசன் திறனாளியில வெளியாயிருக்கு. இப்படி பெரியார் வந்து அந்த பிறகுதான் மடைமாற்றம் வந்து நிறைய இடத்துல ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போராட்ட காலத்துல பெரியார் வந்து 141 நாட்கள் வந்து செலவிடுறாரு. அதுல 74 நாட்கள் வந்து பெரியார் வந்து சிறையில தான் இருக்கிறாரு. முதல் முதல்ல அவர் பேசக்கூடிய தடை விதிக்கும் போது 1 மாத கால சிறை தண்டனை அனுபவிக்கிறாரு. மே 16 1924 சிறைக்கு செல்றாரு. 1924 June 19 வெளியே வர்றாரு. அந்த அப்பவும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் திரும்பியும் நான் வந்து அவர் வைக்கத்தில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடையாணை வந்து பிறப்பிச்சிடறாங்க அரசாங்கம். அப்ப என்ன ஆகுதுன்னா, திருப்பி நான் அப்படிதான் பேசுவேன், இதை நான் பேசினதுல எதுவுமே தவறு இல்லை அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து திருப்பியும் போராட்டத்தை நடக்கிறாரு. அப்படி நடக்கும்போது தான் கிட்டத்தட்ட July 19 பெரியார் வந்து கைது செய்யப்படுறாரு. அதுல வந்து அவருக்கு 6 மாத கால கண்காவல் தண்டனை விதிக்கப்படுது. இதுல வந்து பெரியார் ஏன் வந்து அவருக்கு வைக்கம் பீரன் பேர் வச்சது யாரு பார்த்தோம்னா, அன்று வெளியாகி கொண்டிருந்த நவமணி ஆசிரியரான திரு வி கல்யாணசுந்தரம் அவர் தான் வந்து அவருக்கு
நவசக்தி ஆசிரியரான வைக்கம் வீரர் தான் வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி பெரியார் பேர் வைக்கிறாரு. சோ இந்த விஷயத்த வந்து வைக்கம் வீரர் பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கு இருந்த தலைவர்கள் எல்லாருமே ஏற்கனவே 6 மாத காலம் கண்காணித்த நிலை வந்து ஜார்ஜ் ஜோசப்பா இருக்கட்டும், டி கே மாதவனா இருக்கட்டும், கேளப்ப நாயரா இருக்கட்டும், இதுக்கு அதுக்கு வேளாண்மேனா இருக்கட்டும், இப்படி முதற்கட்ட தலைவர்கள் எல்லாமே கைது செய்யப்பட்டாங்க. ஆனா அவங்க வந்து சிறையில எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து அரசியல் கைதிகளாக தான் நடத்தப்பட்டாங்க. ஆனா பெரியார் ஒருவர் மட்டும்தான், அவர் வந்து சாதாரண உடை அணிந்து மர கட்டை வந்து உடல்ல ஏந்தி கை காலில் சங்கிலே இருந்து ஒரு போராட்டத்தை வந்து நிகழ்த்தினாரு. இந்த போராட்ட களம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை என்ன அப்படின்னா, போராட்டம் வந்து மழை பெய்யக்கூடிய ஜூன் ஜூலை ஆகஸ்ட் போன்ற அந்த காலகட்டத்திலையும் கழுத்தளவு தண்ணியில வந்து சத்தியாகிரகிகள் போராட்டம் நடத்தினாங்க. அதே மாதிரி வைதிகர்கள் வந்து இதுக்கான எதிர்ப்பு வந்து நிறைய இருந்தாலுமே அவர்கள் அதற்கு நேரம் ஏதோ ஒரு வன்முறை எந்த ஒரு வன்முறையும் நிகழ்த்தல அப்படிங்கறதா இதோட பின் குறிப்பும் கூட. பெரியார் வந்து சிறையில இருக்கும்போது பெரியாருக்கு எதிராக வந்து சத்துரு சம்ஹார யாகம் சொல்லி வைத்தியர்கள் வந்து அவங்களோட எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறதுக்காக ஒரு யாகம் வளர்க்குறாங்க. சத்துரு சம்ஹார யாகம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சத்துரு அப்படின்னா எதிரியை வந்து கொல்லக்கூடிய ஒரு யாகம் தான் அங்க நடத்துறாங்க. ஆனா அந்த போராட்டத்தினுடைய அந்த நிகழ்வின் நீச்சியா வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பெரியாரோ அந்த போராட்ட காலத்துல இருந்து யாருமே சாகல. ஆனா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 1 தேதி ரவிவர்மா என்று ராமவர்மா என்று சொல்லக்கூடிய திருவையாங்கூரின் அரசர் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த ஒரு விஷயம் வந்து அந்த விஷயத்துல வந்து பதிவாயிருக்கு. இதன் பிறகுதான் அரசு மாற்றம் வந்து ராணியின் கையில வந்து பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. இதனுடைய பெரியாருடைய பங்களிப்பு இந்த விஷயத்துல 141 நாட்கள் 74 நாட்கள் சிறையில இருந்திருக்காரு. மீதி நாட்கள் வைக்கத்துல போராட்டத்துல இருந்தாரு பெரியார் வந்து. பெரியாருக்கு பிறகு இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு ஆளுமை அப்படின்னு பார்த்தோம்னா காந்தி நம்ம சொல்லலாம். காந்தியினுடைய பார்வை வந்து வேற மாதிரி இருந்தாலும் காந்தியினுடைய தலைமையிலதான் ஒரு முன் அறிவுரையின் பேர்ல இந்த போராட்டம் நடக்குது. 1924 ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து காந்தி வந்து கிட்டத்தட்ட கடித போக்குவரத்து அதிகமாக நடக்கக்கூடிய காலம். காந்தி வந்து இந்த போராட்டத்தை ஃபுல்லா அவர் கவனிச்சுக்கிட்டாங்க. எல்லா போராட்டங்களும் போனாலுமே அங்க இருந்து வைக்கம் பத்தினா எல்லா விஷயத்தையும் கவனிச்சுக்கிட்டா இருக்கிறாரு. காந்தி வந்து இந்த விஷயத்த என்ன மாதிரி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா, முதல்ல காந்தி வந்து இந்த போராட்டம் வந்து முதல் மாதம் நடக்கும், 2வது மாதம் மே மாசம் நடக்குது. அந்த மே மாதம் நடக்கும் போதே வந்து இந்தியா முழுவதும் உள்ள சீக்கிய அமைப்பு அகாலிகள் என்று சொல்லக்கூடிய சீக்கியர்கள் வந்து இதுக்கு வந்து இலவசமா உணவு இந்த சத்தியாகிரகிகளுக்கு வழங்குறாங்க. இதை வந்து காந்தி எதிர்த்தாரு. ஏன் அப்படின்னா, இந்த போராட்டம் வந்து அந்த உள்ளூர் மக்களால் ஏற்பட்ட போராட்டம், இந்த உள்ளூர் மக்கள் தான் ஆதரவு தெரிவிக்கணும், இந்த உள்ளூர் மக்களால் தான் இந்த போராட்டம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காந்தி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னமும் எனக்கு நெருக்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, காந்தி வந்து அந்த உண்ணாவிரதத்தை கோட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நமக்கு அன்பானவர்களுக்கு எதிராக தான் நம்ம உண்ணாவிரதம் எடுக்கணுமே தவிர நமக்கு எதிரிகளுக்கு எதிராக இந்த விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் மவுண்ட் பேட்டனோ யாரோ எதிர்த்து யாரையுமே எதிர்த்து வந்து இந்த இடத்துல வந்து நான் எந்த ஒரு ஆங்கில அதிகாரி எதிர்த்து வந்து உண்ணாவிரதம் இருக்கேன், என் மக்களுக்கு எதிராக தான் நான் உண்ணாவிரதம் இருந்தேனே தவிர சத்தியாகிரகம் வந்து அது அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தி ஆசைப்பட்டாரு. காந்தி வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, காந்தி இதன் மூலமா கடித போக்குவரத்து நடத்தினோம். கிட்டத்தட்ட 1925 ஏப்ரல் மாதம் காந்தி வைக்கத்துக்கு வராரு. இங்கு காந்தி வந்ததுக்கு பேரான பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, காந்தி வந்து நாராயணகுருவை போய் சந்திக்கிறாரு. நாராயணகுருவோட ஆதரவும் அதுல அந்த போராட்டத்துல இருக்கு. அப்ப அவர்டையும் ஒரு உரையாடல் நடக்குது, இது ஒரு முக்கியமான உரையாடல். அது மட்டும் இல்லாம காந்திக்கும் வைதிகர்கள் அந்த எதிர்ப்பாளர்கள் மரபுவாதிகளுக்கும் அவர்களுக்கான ஒரு உரையாடல் வந்து அது பின்னிணைப்பாளர் நூலோடைய பின்னிணைப்பாளருக்கும் அது மிக சுவையான ஒரு உரையாடல். என்ன அப்படின்னா, இதை மட்டும் இந்த இடத்துல பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். காந்தி வந்து அந்த வைத்தியர்கிட்ட கேட்பாரு, இந்த மாதிரி தீண்டத்தகாதர் வந்து வரக்கூடாது, கோயில் அந்த தெருக்குள்ள நடக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா, அது எந்த ஒரு சாஸ்திரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு வந்து அந்த வைத்தியர் வந்து எங்களோட ஆதிசங்கர ஸ்மிருதியிலையும் மலையாள ஸ்மிருதியிலும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதிவு சொல்லுவாங்க. அப்ப அந்த நூல்களை வந்து ஏண்ட கொடுங்க, நான் வந்து காஷ்மீர் பண்டிட்கள்ல வந்து இதை கொடுத்து இதை ஆய்வு செஞ்சு உங்கள்கிட்ட நான் பேசுறேன் அப்படிங்கும்போது, அவங்க வந்து ஒரு 2 மாதங்களுக்கு அப்புறம் தான் வந்து இந்த நூலையே வந்து அவங்ககிட்ட கொடுப்பாங்க, காந்திட்ட வந்து கொடுப்பாங்க. அதை மட்டும் இல்லாம காந்தி வந்து இந்த மகாராணியை சந்திச்ச பிறகுதான் இந்த போராட்டம் வந்து வேற ஒரு கண்ணத்திலும் பேர இதோட வெற்றி பாதை அப்படி நோக்கி போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, காந்தி வந்து அந்த மகாராணியோட உரையாடல் நடத்துறாங்க. அப்ப அங்க இருந்த காவல் கண்காணிப்பு பிட்டுடன் ஒரு ஒப்பந்தம் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்க தடுப்பு வேலி எதுவுமே போட வேணாம், ஏன்னா தடுப்பு வேலி அந்த இடத்துல இருந்து அவங்க வர்றதுக்கான அவங்களை தடுக்கிறதுக்கான 100 கணக்கான போலீஸும் வந்து அந்த தெருக்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டாங்க. அப்ப காந்தி வந்து காவல் கண்காணிப்பு ஆணையராக இருக்கக்கூடிய பிட்டுட்டு ஒரு அறிக்கை வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. என்ன அப்படின்னா, எங்க சத்தியாகிரகவாதிகள் வந்து யாருமே வந்து அந்த எல்லையை தாண்டி உள்ள போக மாட்டாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. அதே மாதிரி ராணி வந்து அந்த உத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறமும் நீங்க வந்து எங்களை உள்ள விடணும், அதை தடுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி காந்தி வந்து பேசியிருப்பாரு. அந்த ஒப்பந்தத்தின்படி யாருமே வந்து அந்த இடத்துல உள்ள போல. அதன் வெற்றியை வந்து 1925 மே 16 அன்று
கோயில்ல உள்ள கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லி நான்கு பகுதிகள் இருக்கும். அந்த பகுதியில வந்து மூன்று பகுதியில் வந்து இடவு மக்களுக்காக திறந்து விடப்பட்டுச்சு, ஒரே ஒரு பகுதி மட்டும் திறக்கல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த மகாதேவர் கோயில உள்ள அர்ச்சகர்கள் வந்து அந்த இடத்த பயன்படுத்தவும் அங்கு ஒரு குளம் இருப்பதாகவும் சொல்லி மகாராணி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சோ அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, டி கே மாதவனார் கூட எல்லாருமே வந்து இந்த போராட்டம் வந்து இன்னும் தொடரதான் செய்யும், ஏன்னா இது வந்து ஒரு தீண்டாமை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு செயல் தானே தவிர இதை வந்து முற்றிலுமா ஒழிச்சக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லி இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போராட்டத்தை தொடருவாங்க. ஆனா காந்தியின் அறிவுரையின் படி இந்த போராட்டம் வந்து மூன்று கிட்டத்தட்ட நான்கு தெருக்களின் வழியே விடாத ஒரு போராட்டம், மூன்று தெருக்களின் விட்டாங்கன்னா இதுவே ஒரு வெற்றி தான், இதை தொடர்ந்து நம்ம இன்னும் போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை வந்து கொண்டு போறாங்க. கிட்டத்தட்ட 21 மாதங்கள் நடந்த இந்த போராட்டம் நவம்பர் 29 1925 வந்து இந்த போராட்டம் வந்து நிறைவு பெறுது. இதுக்கப்புறம் இந்த போராட்டத்தினால நீச்சி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வைக்கம் போராட்டம் நடந்த காலகட்டத்திலேயே வந்து கோட்டையமும் இருக்கட்டும் பாலக்காட்டுலையும் வந்து இந்த போராட்டத்தினுடைய நீச்சி அதிகமா இருக்கு. ஏன்னா அப்படின்னா இந்த போராட்டத்தை பார்த்து பல ஈழவ மக்களா இருக்கட்டும் பல மக்கள் வந்து இதுக்கான ஒரு பங்களிப்பு பண்ணாங்க. நம்ம ஒரு ஆய்வுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு போராட்டமா இருந்தாலும் வரலாறு எடுத்தாலும் மன்னர்களையுமே ஒரு தலைவர்களையும் வச்சே நம்ம ஒரு விஷயத்த வந்து பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா அதனுடைய விளிம்பு நிலை மக்களை பத்தின ஒரு பார்வையோ அதுல பங்கெடுத்த சாமானியர்களை பத்தின ஒரு விரிவான ஒரு பேச்சோ வந்து நம்மகிட்ட எந்த ஒரு உரையாடலுமே இல்லாததான் நம்ம பொதுவான ஒரு சமூகத்துல பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது என்ன ஒரு ஈர்த்த ஒரு மனிதர் யாரு அப்படின்னா, நாகர்கோயிலை சேர்ந்த முத்துச்சாமி என்ற ஒரு மனிதர் வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து தண்டோரா அடிக்கக்கூடிய ஒரு அந்த சத்தியாகிரிகள் போராட்டத்தை வந்து ஊர் முழுக்க வந்து தெரிவிக்கிறதுக்காக தண்டோரா அடிக்கக்கூடிய ஒரு மனிதர். அந்த மனிதர் வந்து தன் குடும்பத்தையும் வந்து நாயர்கள் வைத்தியர்கள் வந்து அவனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அவன் அவரோட தண்டோராவை ஒழிச்சு அவரை வந்து தடியால் அடிச்சு விரட்டிருக்கான். அப்படி இருந்தும் கடைசி வரைக்கும் இந்த போராட்டத்துக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. ஒரு விஷயம் வந்து என்ன ரொம்ப நெகிழ்ச்சி செய்த ஒரு விஷயமா அந்த விஷயத்தில நான் பாக்குறேன். அதே மாதிரி பார்த்தோம்னா வைக்கம் வந்து ஏன் ஒரு பேர் மட்டும்தானா அப்படின்னு, நம்ம வைக்கம்ன்றது சாதாரண ஒரு பேர் அப்படின்னு நினைக்கிறதோட இது வந்து தமிழ்நாட்டுல என்ன மாதிரி ஒரு பார்வையை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, வைக்கம் வந்து ஒரு நிகழ்வு வந்து அதியமான் சார் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அதியமான் சாருடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு முத்துநாள் அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர், சுருந்தி நூலினுடைய எழுத்தாளர். அவருடைய பொண்ணு வந்து வைக்கம் அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு வந்து பேரிட்டு அவர் அந்த தெருக்கல்ல வழியை கூட்டு போறாரு. கடந்த ஒரு பத்து சின்ன அவருக்கு பொண்ணு சின்ன வயசா இருக்கும்போது கூட்டு போறாரு. அப்ப வைக்கம் போராட்டத்துக்கு கூட்டு போகும் அந்த வைக்கம்ற ஏரியா கூட்டு போய் அந்த தெருவில் வந்து அந்த பொண்ணு நடக்க விட்டு வைக்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. அப்ப என்ன தெருவில் உள்ளவங்கன்னு கேக்குறாங்களா, என்ன வைக்கம் சொல்லி கூப்பிடுறீங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது, வைக்கம் அந்த போராட்டத்துக்கான பின்புலமும் அந்த போராட்டம் என்ன மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க பாத்தோம்னா அவங்க ரொம்ப வியந்து பாராட்டினா வியந்து பேசினதாக ஒரு தகவல் வந்து இந்த இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு போராட்ட நிகழ்வு வைக்கம் சாதாரண ஒரு போராட்ட நிகழ்வு நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா இப்ப உள்ள சூழ்நிலையில ஒரு போராட்டம் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, சாதாரணமா நம்ம ஒரு பேச்சுக்கு நம்ம பேசக்கூடிய சாதாரண ஒரு போராட்டமா இருக்கு. ஆனா வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது இன்று நம்ம சமூகத்துல வந்து நம்ம வாழ்வியலோ நம்ம வாழ்வியல் முறையிலையும் சரி நம்ம அன்றாட நடவடிக்கைகள்ல ஒரு நீச்சி தான் வைக்கம் போராட்டம் அப்படின்னு. அன்றைய போராட்டங்கள் வந்து கண்டிப்பா இன்றைய வாழ்வியனுடைய நீச்சி அப்படின்னு தான், இந்த வாழ்வியனுடைய நடைமுறையினுடைய நீச்சி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பா நன்றி. நன்றி. வரலாற்று நோக்கில் வைக்கம் போராட்டம் குறித்தான நிகழ்வுகளை இனிதாய் எடுத்துரைத்த ராஜபாளையம் சுதந்திர சிந்தனை அமைப்பின் உறுப்பினர் கருப்பண்ணா என்கின்ற அரவிந்த் அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்க வருமாறு வைக்கம் போராட்டம் பத்தி தெரிஞ்சவரு சார் வந்துருக்காங்களா? சந்திரமோகன் சார் சந்திரமோகன் சார் தொடர்ந்து இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்க வருமாறு சிங்கப்பூர் முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஒரு இன்றைய காலத்துக்கும் தேவையாக இருக்கின்ற ஒரு போராட்டம். வைக்கம் வீரர் என்று பெரியார் அழைக்கப்பட்டாரா இல்லையா, பெரியார் அங்கே சென்றாரா இல்லையா, அல்லது இது இருட்டடிப்பு செய்தியா என்பது போன்ற புரட்டு செய்திகள் எல்லாம் நிறைய நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதற்கு தரமான அதற்கு வேண்டிய தரவுகளோடு தரப்பட்ட நூல் தான் இந்த வைக்கம் போராட்டம்.
எழுதிய பழ அதிகமானவர்கள் ரொம்ப நிறைய களப்பணி செய்து எழுதியிருக்கிறாரு. இந்த தரமுடைய நூலில் தம்பி இந்த சின்ன வயசில் அதை எடுத்துக்கிட்டு அதை உள்வாங்கி அந்த எல்லா பெயர்களையும் விடாமல் ரொம்ப அழகாக சொல்லி, குறிப்பாக வந்து தீண்டாமை, நெருங்காமை, பாராமை, அந்த மூணு தான் அங்கே பின்பற்றப்பட்டது. அந்த மூன்று மிக கொடுமையாக இருந்தது. அந்த வைதிகர்கள் என்கின்ற நம்பூதிரிகளும் பிராமணர்களுமாக சேர்ந்து செய்த அந்த ஒரு செயல். அது இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்ல சொன்னாக்கா, இந்த பக்கம் திருவனந்தபுரத்திலிருந்து இங்கே கோட்டையம் வரையில், அப்புறம் பாலக்காடு, குறிப்பாக பாலக்காடும் கோட்டையமும் ரொம்ப அதிகமான அளவில் பாதிக்கப்பட்ட பகுதி. யார் பாதித்தா? ஈழவர்கள் மட்டும். தம்பி, ஈழவர்கள் ரொம்ப அதிகமாக சொல்ல, ஈழவர்கள் அப்படிங்கிற இன்னைக்கிற பிசி நடுத்தர வர்க்கம்னு சொல்கிறோம்ல, அந்த அந்த வர்க்கமாக நாம் கணக்கில் வச்சுக்குவோம், ஆனால் அதுக்கு சரியான இது சொல்ல முடியாது. அவர்களுக்கு அல்லாமல் புலையர்கள் என்ற அளவுக்கு தாழ்ந்த நிலையிலிருந்து ஒரு, அதாவது வறுமைக்கோட்டுக்கு கீழே இருந்த ஒரு படிநிலை மக்களும் இருந்தாங்க. அந்த மக்களுக்கானது இன்னும் மோசமாக இருந்தது அந்த காலகட்டம். இதை எடுத்து நடத்துறது தான் வந்தவர் வந்து டி கே மாதவன். டி கே மாதவன் வந்து கேரளாவில் மிகப்பெரிய காங்கிரஸ்வாதி, காந்திய சிந்தனை உடையவர். அவர் ரொம்ப அழகாக அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப சரியான முறையில் கொண்டுட்டு போயிட்டு இருந்தார் காந்தியினுடைய வழிகாட்டுதலோடு. அப்பப்போ பெரியாருடைய கேள்விகள், பெரியார்கிட்டையும் சில செய்திகளை கேட்டுக்கிட்டு, ஏன்னா பெரியார் இங்கே தமிழகத்தில் மிகப்பெரிய புரட்சி நடத்தி அது ஒரு பெரிய அளவில் நடத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த இந்த வான காலகட்டம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த வைக்கத்துக்குள்ள அந்த, அதாவது வைக்கம் கோயிலுக்குள்ள, மகாதேவர் கோயிலுக்குள்ள நுழையிறதே இல்லை, வைக்கம் தெருவுக்குள்ள நுழையிறதே இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த வைக்கம் என்கிற அந்த பகுதியில் இருக்கிற தெருவுக்குள்ள நுழையிறது நான்கு தெரு, அழகா சொல்ற தம்பி, இந்த நான்கு தெருவுலையுமே நுழைய முடியாது. எல்லாத்துக்குமே வேலி அடைக்கப்பட்டிருக்கோம். அப்படி மீறி வந்துட்டானா அவனுக்கு சாகுன்ற அளவுக்கு தண்டனை. இப்படியான சூழலை உடைச்சி எறியறதுக்கு தான் இவர் டி கே மாதவனுடைய தலைமையில வந்தது. அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்பதான் அவருக்கு பெரியாருக்கு ஒரு செய்தி வருது, இங்கே எடுத்து நடத்துவதற்கு தலைமை இல்லை. காந்தியை கேட்டால், காந்தி வந்து அங்கே கதர் இயக்கத்தில் இருக்கிறார், அவர் வர முடியாது. அப்போ எடுத்து நடத்துவ தலைமை இல்லைன்னு தான் பெரியார் தானே முன்னிலைப்படுத்திட்டு வந்தார். கிட்டத்தட்ட 6 மாதம் இதுக்காக அவர் சிறை அனுபவிச்சிருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு வரலாறு எழுதுறவங்க பெரியார் மேலங்கிற கோபமா அல்ல என்ன தெரியாது, தார்மாராக எழுதிட்டு இருக்கிறாங்க. தவறான, அவர் இல்லை, அவர் வைக்கம் வீரர்லாம் கிடையாது. வைக்கம் வீரர் கொடுத்தது வந்து வேணா அவராக இருக்கலாம், அந்த அதாவது யாரு, நவசக்தி ஆசிரியர், அவராக இருக்கலாம் வைக்கம் வீரன் கொடுத்தது. ஆனால் வைக்கம் வீரராக இருக்கிற தகுதி முழுமையும் இருந்தது. அமைதியான முறையில், அகிம்சை முறையில் போராடி வெற்றி பெற்றாங்க. எந்த விதமான, ஆனால் சிறைக்கு போனாங்க, அடிக்கடி சிறைக்கு போனாங்களே ஒழிய வன்முறைகள் எதுவுமே இல்லை என்று பதியப்பட்டிருக்கிறதா வரலாறு. அவர் ஒரு முறை அந்த பகுதிகளுக்கு சென்று பார்த்தபொழுது, இன்னைக்கு அந்த சோடுகள்லாம் இல்லை, இருந்தாலும் மிக மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருந்த பகுதி அது. அந்த செய்திகள்லாம் ரொம்ப அழகாக எடுத்து சொன்ன விதம் பாரு. 1924 மார்ச் 1ஆம் தேதியில் தொடங்குகின்ற அந்த செய்தி, சமூக உரிமை தர வேண்டும் என்பதற்காக தீண்டாமை குழு அமைக்கப்பட்ட செய்தி, மக்கள் வைக்கம் கோயிலினுடைய அந்த, அதாவது அந்த மாதேஸ்வரர் அந்த கோவில் இருக்கிற அந்த அமைப்பே ஒரு வித்தியாசமா இருக்கும். கோட்டை மாவட்டத்துல நான்கு தெருக்கள் அக்ரஹாரம், நானுமே அக்ரஹாரம் தான். இப்ப நம்பூதிரிகளும் பிராமணர்களும் வாழ்கின்ற பகுதி அக்ரஹாரமா தான் அப்ப இருந்தது. அந்த செய்தி அரிஜன மக்கள், அரிஜன மக்கள் என்கிற அரிஜன, அது ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க, அது எனக்கு அந்த கேரள வார்த்தையோட வரும். அது அவரை கேளப்ப நாயக்கர், மிகப்பெரிய நாயக்கர் பிரிவுல சேர்ந்தவர், மிகப்பெரிய போராட்டவாதி. அந்த செய்தி தம்பி ரொம்ப அழகா சொன்னாரு. டி கே மாதவன், கேசவ மேனன், திருவாங்கூர் சமஸ்தான தேர்தல் போராட்டம், அன்னைக்கு வந்து வெள்ளக்காரனையோ அல்லது வேற அரசியோ எதிர்த்தல, திருவாங்கூர் சமஸ்தானம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுத்தது. திருவாங்கூர் சமஸ்தானத்துல யார் வழி நடத்தினதுன்னா நம்பூதிரிகள். அது அது உள்ள நம்ம உள்ள போய் சுத்தி வந்தோம்னா ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும், நம்பூதிரிகள் தான் அவங்களுக்கு வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு சாவியா இருந்தாங்க. அதுக்கு மேல இருந்தவங்க மதகுருவாக இருந்த பிராமணர்கள். இந்த சூழ்நிலை தான் அங்க ரொம்ப மிக மோசமாக இருந்த ஒரு பகுதி. இதை ரொம்ப ரொம்ப நேர்மையான முறையில் கையாண்டு நடத்தி முடிச்சவர் தான் பெரியார். ஆனால் கதர் இயக்கம் நடந்துட்டு போது யாருமே வராதனால பெரியார் அங்கே வந்து சேர்ந்தாரு. அவருக்கு நல்லா அழகா சொன்னார், செய்தி ரொம்ப பிடிச்சிருந்தது. பெரியார் வந்து இறங்கினது அரச மரியாதை கொடுத்தாங்க, திருவாங்கூர் சமுதாயம் அரச மரியாதை கொடுத்தாங்க. மரியாதை ஏற்றுக்கிட்டு பெரியார்க்க, நீங்க நேராக வந்திருக்கலாமே அப்படி கேட்டபோது அவர் சொன்னார், உங்களை எதிர்த்து போராட தான் வந்திருக்கிறேன், இந்த மரியாதை எனக்கு தேவையில்லைன்னு சொன்னார். ஏன்னா அவர் எப்பயுமே அப்படிதான் பேசுவார். அந்த அதுக்கு பிறகு உடனே அந்த போராட்ட களத்துக்கு மாறிட்டாரு. அது வேற ஒரு செய்தியாக இருந்தது. பெரியார் முக்கியமா, பெரியார் ஏன் வெற்றி பெற்றாருன்னா, எனக்கு ஒரு அந்த இந்த ஐயம் இருந்தது. ஆனா மலையாளம் மட்டுமே பேசினாங்களா, அல்லது அங்க தமிழும் மலையாளமா இருந்ததா? ஏன்னா பெரியார் வந்து இங்கிலீஷும் இது மட்டும் தான் பேசியிருந்தார் அப்படின்ற ஒரு பதிவு இருக்கு. தமிழ் மட்டும் தான் பேசினாருன்னு.
ஆனா அவருக்கு கேரள மொழி தெரிஞ்சிருந்தான்ற பதிவு இருந்து காட்டல, அது இருக்குதான் பாக்கணும் நாம. ஆனாலும் அவர் பேச்சினுடைய ஆற்றலால சமூக சீர்திருத்த கருத்துக்களை எடுத்து சொன்ன விதத்தினால மக்கள் ஈர்க்கப்பட்டு வெறும் ஈழவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தாழ்த்தப்பட்ட பகுதி மக்கள் என்று கருதப்படுகின்ற பின்தங்கிய வகுப்பு மக்கள் அத்துணை பேரும் போராட்ட களத்துல குதித்து மிகப்பெரிய போராட்டமா வெடித்த பொழுதுதான் பெரியாருக்கு போது 1 மாசம் தண்டனை, அப்புறம் 6 மாசம் தண்டனை. இப்படி பாதிக்கப்பட்ட பெரியாருக்கு வைக்கம் வீரன் தந்ததுல எந்த விதமான தப்பும் இல்லை அப்படிங்கிறது அந்த நூலை படிக்கும் பொழுதும் இன்னும் பின்புல செய்திகளை கேட்கும் பொழுதும் நம்ம நல்லா புரியும். இந்த வரலாறுகள் எல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். நல்ல விஷயத்த ஐநாடா ஜானகம்மாள் கல்லூரி செஞ்சிட்டு இருக்கு. இந்த மாணவர்கள் எல்லாம் தெரியணும், இது சும்மா வந்தது இல்லை சுதந்திரம், சும்மா வந்தது இல்லை ஜாதிய உரிமைகள். ஜாதி உரிமைகள்ல நாம இன்னைக்கு நாமெல்லாம் வந்து வெளியே வந்து பேசுறோம்னு சொன்னா அதுக்கு இந்த போராட்டங்கள்லாம் தான் காரணம். இல்லைன்னா இன்னைக்கு படிச்சு இந்த அளவுக்கு உயர்ந்து இந்த முனைவர் பட்டத்துல மேல மேல போய் நம்ம பெரிய அளவுல வெளிநாடுகள்லாம் வந்து கூட வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குமானா இருக்காது, இருந்திருக்க முடியாது. அதுக்கெல்லாம் காரணம் அவர்கள் போட்ட அந்த சுழிதான். இன்னைக்கு அது அது வந்து மழுங்கடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதோ என்கின்ற சிந்தனை கூட இருக்கு. அது நமக்கு அது தனிப்பட்ட வரலாறு தள்ளி வச்சிருவோம். ஆனா ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா பெரியாரியம் அப்படின்றதும் பெரியாருடைய சிந்தனைகளாலும் வைக்கத்துல வழிநடத்தி சென்ற டி கே மாதவன் போற்றப்படக்கூடியவர் அவரும் அந்த கேளப்ப நாயக்கர் ரெண்டு பேரும் தான் மிக முக்கியமானவர் என்ற செய்தியும் தம்பி ரொம்ப அழகா அந்த நூலினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தை இந்த சின்ன வயசுல அப்படியே எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு விதம் பாராட்டுக்குரியதாக இருந்தது. அவர் அதிகமா பயன்படுத்தினாத வைதிகர்கள், இந்த வைதிகர்கள் தான் நான் பிராமணர்கள் நம்புகிறேன் சொல்றேன். இந்த வைதிகர்கள் யாருன்னு சொன்னா அந்த வேத ரிகேஜூர் சாம அதர்வன வேதத்தை கையில வச்சுக்கிட்டு இது வழியா தான் நாங்க வாழ்ந்துருக்கிறோம் சொல்லிட்டு அவர்களை பற்றிய செய்திகள் வைதிகர்கள் அதுக்கான அவர் அந்த சத்ரு சம்ஹார யாகம் ஒன்று நடத்தினாங்க, அது ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. அதுல அந்த சத்ரு சம்ஹார யாகத்துல யாரு விழுந்து போகணும்னா இவர்களை வைதிகர்களை எழுத்து போராடுவதில் அழிஞ்சு போனதுனால அந்த 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 போராட்டம் நடக்குது. மிகப்பெரிய உண்ணாவிரதம் எல்லாம் நிகழ்த்தி மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அது. அது அழகா பல அதிகமான் பதிஞ்சிருக்கிறார் நூல், நான் வாசிக்கிற வாய்ப்பு இருந்தது. நல்ல நூல், எல்லாருமே எடுத்து வாசிக்கணும். குறிப்பா இது போன்ற இளையர்கள் இந்த செய்திகளை எடுத்து மாணவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நமக்கு சும்மா வந்தது இல்லை, இந்த சுதந்திரம் என்பதை உணர வேண்டும். ஜாதிய கொடுமைகளிலிருந்து நாம இப்ப எங்க வந்திருக்கிறோன்றதை உணரணும். இவைகள் எல்லாம் அவர்கள் அறிய வேண்டும். மீண்டும் அந்த பகுதிக்கு போகாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இந்த நூலை இன்று நூலாக முற்றத்தில் எடுத்துக்கிட்டது அவர் பாராட்டும் சொல்லி நல்ல நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கிற ஐயனார் ஜானகிம்மாள் கல்லூரிக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்தும் நன்றியும், குறிப்பாக அருள்மொழி பேராசிரியர் அருள்மொழி அவருக்கும் பேராசிரியர் வினோத் அவர்களுக்கும் இன்னும் ஏனைய அத்துணை பேருக்கும், குறிப்பாக இதில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஆறுமுகசுவாமி, சவுந்தரபாண்டியன், மேஜர் இளங்கோவன் அவர்கள், இன்னும் விடுபட்டிருக்கிற ஐயா என் பேராசிரியர் குணசீலன் அவர்கள், கோவிந்தராஜ் அவர்கள், இன்னும் அத்துணை பேருக்கும் நன்றி தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கி சிறப்பித்த சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு வணக்கம். வணக்கம்மா, நான் வைக்கம் போராட்டம் பத்தி நீங்க உங்களுடைய பேச்சை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நிறைய தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு. இன்னைக்குதான் நிறைய விஷயம் தெரியுது. நான் வைக்கம் போராட்டம் பற்றி பெரிய அளவில் படிக்கவில்லை, நீங்கள் பேசுவதை நான் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். இல்ல, வைக்கத்துக்கு நீங்க போனதாகவும் வைக்கம் குறித்து நிறைய செய்திகள் வச்சிருக்கதாகவும் அருமச்சாமி சார் சொன்னாங்க. அதாவது திருவனந்தபுரத்தை சுத்தி சுத்தி வந்ததுனால தமிழ் தேசியம் தான் தெரியுமே தவிர வைக்கம் பற்றியும் வைக்கம் பற்றிய போராட்டம் பற்றியும் எனக்கு அவ்வளவு தெரியாது. வைக்கம் பகுதியிலே சுற்றி வந்திருக்கிறேன், அது வேறு. எனக்கு பெரியார் ஆற்றிய தொண்டு தெரியும், அது பற்றி படிச்சிருக்கேன். ஆனா இந்த வினோத் எனக்கு தெரியாது. அவ்வளவுதான் ஐயா. வைக்கத்தை வந்து அதே எழுச்சியோட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்குமோ அதே மாதிரி அதே உணர்வோட கற்பனா என்ற அரவிந்த் அவர்கள் ரொம்ப அருமையா அதே உணர்வோட எங்களுக்கு தெரிஞ்ச போராட்டம் ஜல்லிக்கட்டு தான். ஏன்னா சமகாலத்துல ஒரு அகிம்சை வழியில் அதே மாதிரிதான் அதையும் கூட நம்ம பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த நிகழ்வை நல்ல கருத்துரையும் முனைவர் ரத்ன வெங்கடேசன் ரொம்ப அருமையா சொன்னாரு. இப்ப கருத்துரை வழங்க ராமசாமி சார்.
பேசலாமாமா ராஜுக்கள் கல்லூரி அப்படிங்கறத வச்சு பார்க்கும்போது 80s வந்து சிந்தனை நந்தவனம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல கோமதி நாயகம் சாரு நம்ம காலேஜ்ல இருந்து டெப்டேஷன்ல மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் போனேன் ஆண்டனி தேவசகாயம் சாரு இவங்க எல்லாரும் இருந்து நடத்தினது அதோட நானும் அதுல இருந்தேன் நான் 80s இருந்திருக்கேன் அதுல இவருடைய இப்ப சொல்ற எப்படி வெங்கட்ராமன் ஒரு சொல்லிருந்தாங்க அவங்களோட ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் தான் வெங்கடேஷ் வெளிநாட்டுக்கு போக பேச முடியுது பிஹெச்டி பண்ண முடியுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னாங்க அது ரொம்ப அருமையான செய்தி சார் உண்மையில மாற்று கருத்து கிடையாது இன்னொன்னு சொல்லணும்னா நம்ம ஒரு வாரத்தை சொல்லிக்கிற ராஜபாலனால இந்த இப்ப பேசினவர் வந்து எத்தனை நல்ல புத்தகங்களை பொறுத்து முழுசா படிச்சு உள்வாங்கி கருத்துக்களை வந்து வெளிக்கொண்டு வந்து இளைஞர்கள் மத்தியில பரப்பணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான வேண்டுகோள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வருவது அப்படிங்கறத வந்து நம்ம போன்ற நீங்க பண்றீங்களா அருமையான 134வது நிகழ்வு அப்படிங்கிறது வந்து மிக அருமையானது அது தேடி தேடி படிச்சு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து ஒரு டைட்டில் கொடுத்து அதுக்குரிய ஆளை படிச்சு அதை வந்து சொல்ல வைக்கும் போது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான செயலாடு ரொம்ப அருமையா பண்றீங்க மேடம் அருள்மொழி மேடம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வினோத் நடத்துக்குமா வினோத் சார் நாட்டம் ஜாஸ்தி ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா இப்ப உனக்கு சினிமால சேர்க்கிறேன் நான் உறுப்பு ஆனா நீ வந்து என்னடா 14 பேப்பர் அரியர் வச்சிருந்தாரு சந்திரகனி அந்த 14 பேப்பர் அரியரையும் நீ வந்து கிளியர் பண்ணிடு நீ கிளியர் பண்றதுக்கு நான் வந்து இப்ப எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறேன் உனக்கு அசோகா லாட்ஜில் ராஜபாலத்தை உங்களுக்கு தெரியும் வணக்கம். பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 134 இந்நிகழ்வினை தொடர்ந்து நிகழ்த்த நல்வாய்ப்பினை வழங்கி வரும் எம் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் பெரு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக வைக்கம் போராட்ட 100 ஆண்டு நிகழ்வினை சிறப்பிக்கும் வகையிலே ராஜபாளையம் சுதந்திர சிந்தனை அமைப்பின் உறுப்பினர் கருப்பண்ணா என்கின்ற அரவிந்த் அவர்கள் பல அதிகமான அவர்களினுடைய வைக்கம் போராட்டம் என்கின்ற நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மன புகையில் சிறுத்தை எழும் ஆம் அவர்தாம் பெரியார். ஓர் அடிப்படை போராட்டம் டி கே மாதவன் ஐயா தொடங்கி வர்ணாசிரம கொள்கையை தகர்த்து எறிந்த ஓர் மாபெரும் போராட்டம், சமூக உரிமைக்கான போராட்டம், காந்தியினுடைய பங்களிப்பு, வைக்கத்திற்கு பெரியார் வந்ததினுடைய நோக்கம், பெரியாரின் பேச்சு தந்த எழுச்சி, அதனால் ஏற்பட்ட அரசு மாற்றம், பெரியார் சிறைவாசம், வைக்கம் என்று சொன்னாலே இன்று நம் முன் வருபவர் தந்தை பெரியார். அத்தகைய வைக்கம் போராட்ட நிகழ்வு குறித்து கருப்பண்ணா என்கின்ற அரவிந்த் அவர்கள் அழகாய் எடுத்துரைத்தார். அன்னார் அவர்களுக்கு நன்றி. இந்த நூல் வாசிப்பு முற்றத்திலே தொடர்ந்து நம்மோடு பயணித்து வருகின்ற சிங்கப்பூர் எழுத்தாளர் கோவிந்தராஜன் ஐயா அவருக்கும், மலேசியாவை சேர்ந்த எழுத்தாளர் முனை குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், அருள்நாதன் ஐயா அவர்களுக்கும், மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும், ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கும், சவுந்தரபாண்டியன் ஐயா, டி என் ராமசாமி ஐயா அவர்களுக்கும், தொடர்ந்து பயணித்து வருகின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் அத்துணை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புத்தகம் என்பது பொருள் அல்ல, பேராயுதம். மீண்டும் நல்லதொரு நூலோடு நூல் வாசிப்பு முற்றத்தில் அடுத்த வாரம் இணைவோம். நன்றி, வணக்கம்.